Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க சோபர்ணியா. ஸோ நிறைய பேருக்கு நான் நிறைய நன்றி சொல்லணும். லாஸ்ட்டாக நான் ஒரே ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணேன். மாதிரி அம்மா அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அம்மாவை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் ப்ரேயர்ஸ் எனக்கு வேணும். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீடியோஸை கண்டினியூ பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு. அன்னையிலேருந்து அம்மா ஹெல்த் எப்படி இருக்குது, இப்போ அம்மாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்களா, அம்மா இப்போ பெட்டராக இருக்காங்களா அப்படின்னு நிறைய மெசேஜ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வீடியோ கௌதி சோபி பேஜில் கவுண்டம் அப்லோட் பண்ணணும், அதுக்கீழே அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்கன்னா அவங்களோட க்வெஷ்சன்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அம்மா குணமாயிருந்தோம் சீக்கிரம் சொல்லி உங்களோட ப்ரேயர் விஷயம் எனக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருந்ததுக்கு. அண்ட் அம்மாவுக்கு என்ன ஆச்சு அண்ட் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு, பிகாஸ் உங்களோட ப்ரேயர்ஸ் என்ன ஆச்சுன்னு எதாக்கும் நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக அது சொல்ல வேண்டிய இடத்துல கடமையில் கடமைப்பட்டிருக்கேன் நான். அதனால் நான் உங்க கூட அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட வந்து தீபாவளி விலாக் இந்த வருஷம் கண்டிப்பாக வேணும் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நான் வந்து அந்த தீபாவளி சீரீஸ் ஷூட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மதுரைங்களை கூட சேர்ந்து பலகாரம் பண்ணுறேன் விலாக் எடுத்தோம். அண்ட் ஆல்சோ தீபாவளி அன்னைக்கு நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணணுன்ற விலாக் எடுத்தேன். அந்த நைட் வந்து நான் என் அம்மா வீட்டை விசிட் பண்ணி அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு திருப்பி இங்கே நான் வீட்டுக்கு வந்தோம். அதெல்லாம் எடிட் பண்ணதுக்கு வந்து நவம்பர் 5th அன்னைக்கு நாங்கள் காலையில் அதெல்லாம் எடிட் பண்ணி அன்றைக்கி அப்லோட் பண்ணலாம் தான் ஒர்க் ஷெட்யூலாக இருக்குது. நவம்பர் 4th நான் அம்மாவெல்லாம் மீட் பண்ணிவிட்டு தீபாவளி டிஷ்ஷஸ்லாம் சொல்லிவிட்டு தீபாவளி கேக்ஸு பட்டாஸ்லாம் வெடித்து கொண்டாடிட்டு நைட்டு ஒரு 12:00 நான் கௌதம் வீட்டுக்கு வந்துட்டேன். 12:00 வந்துட்டு தூங்கியாச்சு. மறுநாள் இந்த ஒர்க் ஷெடியூல் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்கள் கேட்ட தீபாவளி விலாக்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. பட் காலையில் கரெக்டாக ஒரு 8:15 இருக்கும், அப்பா கிட்டேருந்து கால் வந்துச்சு. வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கால் திருப்பி எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் இன்னைக்கு வரைக்கும் ப்ரே பண்ணுறேன். பிகாஸ் அந்த கால் எடுத்தோடனே அப்பா சொன்ன முதல் விஷயம் வந்து அம்மாவுக்கு கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு, மயக்கம் மூட்டை விழுந்துட்டான், சுயநலவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அப்பா சொன்னார். அந்த பயமாக இருக்குன்னு அப்பா சொல்லும் போது டோட்டலாக அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அந்த ஃபீலிங்க. ஸோ நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். கௌதம் வந்து ஒன்றாங்க அது ஆண்டிக்கு காலப்படாது நம்ம உடனே போகலாம் சொல்லி ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு கிளம்பி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கௌதம் விசாரித்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அக்கள் நாங்கள் வந்துடுறோம் சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து எங்கள் எனக்கும் கௌதம் வீட்டுக்கும் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கேருந்து போக ஒரு 1/2 hour ஆகும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போகும்போது பேக்கு நாய்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள். பட் இந்த வீடியோ நம்ம கூட ஷேர் பண்ணுவோம், எனக்கு சாய்ஸே இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்னாச்சுன்னு கேட்டதுனால நான் இதை ஷூட் பண்ணுறேன். ஸோ அங்கே போகும்போது அம்மாவுக்கு சுத்தமாக சுயநலமே இல்லை. நான் போயிருக்கேன், கௌதம் வந்திருக்கான், எதுவுமே தெரியல. சரி எல்லோரும் தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம்னு சொல்லி தூக்கும்போது அவங்க வந்து அது கோஆப்ரேட் பண்ணுற நிலமையில இல்லை. அவங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை. ரொம்ப பேனிக் ஆகிட்டோம் தம்பி நான். அக்கா அப்போ ஊரில் இல்லாததுனால நானும் தம்பி அப்பா எல்லாம் பேனிக் ஆகிட்டோம். அப்பா வந்து ஒரே ஆள் அவங்க கொஞ்சம் தெளிவாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணது வந்து கௌதம் மட்டும்தான். ஸோ கௌதம் வந்து உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து நான் நிறைய ஆம்புலன்ஸுக்கு ப்ரே பண்ணியிருக்கேன், அதில் பொறுமை சீக்கிரம் குணமாயிட்டோம். எப்போ ஆம்புலன்ஸ் வந்து கேட்டாலும் நான் ப்ரே பண்ணலாம். பட் எங்கள் அம்மாவுக்கு போய் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிற சுச்சுவேஷன் வரும் நான் என்றைக்குமே யோசிச்சதே இல்லை. ஸோ நான் தம்பி அம்மா கூட ஆம்புலன்ஸில் போகிறோம். ஆம்புலன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு. தீபாவளி நெக்ஸ்ட் டேன்றதுனால நிறைய பேர் ஹாலிடேயில் இருக்காங்க, எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்ஸ் கம்மியாக இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுத்த மாதிரியே எங்களுக்கு தெரியல. காலையில் ஒரு 10:30, 10:40 அட்மிட் பண்ண அம்மாவுக்கு 3:30 அது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. மயக்கத்துல இருக்காங்க, படுத்த இடத்துல வாமிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது நடந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் பிளாங்காகவே இருந்தோம். அப்போ வந்து கௌதமோட அக்காவும் மாமாவும் கால் பண்ணாங்க விசாரிக்கிறதுக்கு என்ன ஆச்சு. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே டாக்டர் ஃபேமிலியில் இருக்கிறதுனால அவங்க சொன்னாங்க நீ பாரு கொஞ்சம் நேரம், ஸ்டில் அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா நீ வேறு ஹாஸ்பிட்டலில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அங்கே வந்து செக் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க.
சரிங்க கௌதமும் உள்ள போய் பேசி பார்த்தா அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் பெருசா கொடுக்குற மாதிரி தெரியல. காலையிலேருந்து அம்மாவுக்கு எந்த ஃபுட்டும் கொடுக்கல. இவங்களும் ஏதாவது அந்த குளுக்கோஸ் அந்த மாதிரி ஏற்றுவாங்க இல்லை ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுவாங்க அம்மாவுக்கு ஏதாவது கொடுப்பாங்க பார்த்தா எதுவுமே நடக்கல. ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் கௌதம் உள்ள போய் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறோம் அப்படிங்கும் போது காலையிலேருந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கான அந்த ஸ்டாஃப் இல்லை இல்லைன்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த ஸ்டாஃப் வந்துட்டாங்க இப்போ. ஆனால் அவங்க விஷயம் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கிறோம், பரவாயில்ல நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம், வழியில் என்ன நடந்தாலும் அது எங்கள் மேலேயே இருக்கட்டும், பட் இங்கேருந்து அம்மாவுக்கு எதுவும் ஆக வேண்டாம்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கௌதமோட மாமா ஹாஸ்பிட்டலில் போய் அம்மாவை அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணும் போது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஏன்னா அங்கே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, நான் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து அவங்க வந்து அங்கேருந்து பாபா திருநூறு எடுத்து கொடுத்து அம்மாவுக்கு போய் வச்சு விடு, அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மாவும் சீக்கிரம் குணம் பண்ணுவாங்க, ஒன்றும் இருக்காது அம்மாவுக்கு, பாரு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் அம்மா இருந்து உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு. எனக்கானா அந்த நேரத்தில் எந்த எமோஷனும் அவங்க சொன்ன வேர்ட்ஸில் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்ததே தவிர அம்மா அங்கே மயக்கத்தில் தான் இருக்காங்க எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்ற அந்த வருத்தம் தான் இருக்குது. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து பார்த்தாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க அப்பா கிட்டே, அப்பா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுட்டு கொடுத்தீங்க அதாவது கேட்டாங்க இல்லை எதுவும் கொடுக்கலாம், முதல்ல ஃபுட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உடனே நான் தம்பி போய் அம்மாவுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். அந்த சாப்பாடு வாங்கிட்டு வர கேப்பில் அம்மாவுக்கு ஏதோ ஏதோ செக்கப்பில் நடந்துச்சு, இன்ஜெக்ஷன் ஏதோ பண்ணாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் பார்த்தேன் அம்மா வந்து கம்ப்ளீட் ஃப்ளாட், என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. வேண்டாம் அந்த தெய்வம் இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு அன்னைக்கு அம்மா திரும்பி வந்தால் போதுன்ற ஒரே தாக்கம் தான் மைண்டில் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வராங்க, நான் என்னை எடுத்துகிட்டு சாப்பாடு கொடுங்கன்றாங்க. நான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகும்போது மயக்கத்தில் தான் இருந்தாங்க அம்மா, வாயை துறக்க முடியல, எப்படி இந்த சாப்பாடை கொடுப்பேன்னு யோசிச்சுக்கிறேன். அப்போ ஒரு சிஸ்டர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெளில இருங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுமா, அந்த இன்ஜெக்ஷன் போட்டுருக்கப்போ நீங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க. 5 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெளியில், இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுங்கன்றாங்க. நான் உள்ள போகிற அம்மா உட்காந்து இருக்காங்க, உட்காந்து நானும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. நான் சாப்பாடு ஊட்டி விட சாப்பிட்றாங்க பேசுகிறாங்க. அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு, ஓகே அம்மா நார்மல் ஆகிட்டாங்க பரவாயில்ல அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் தான் ஸ்கேனிங் ப்ராசஸ்லாம் போச்சு. ஆக்சுவலாக அம்மாவுக்கு என்னென்னா டயபெட்டிக்ஸ் நிறைய இருக்கு, 350 அபவ் இருக்கிறதுனால காலையில் சாப்பிட்றோம்னா அவங்க வேலையில் இருப்பாங்கனால மயக்க வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து சிறுமூளைன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து லெட் நாட் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து லைஃப் லாங் மெடிக்கேஷன் தான் இருக்கணும், மெடிசன் மூலமாக அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சாரி நான் இது வந்து அதனால தான் நான் மோஸ்ட்டாக என் ஃபேமிலியில் இருக்கிற எமோஷ்னல் விஷயங்களை நான் வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து என் ஃபேமிலினா அதுதான் எல்லாமே, அவங்களுக்கு எதுவும் ஒன்றுன்னா என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக நான் அதை வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ண மாட்டேன். பட் இந்த சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி நான் ஹேண்டில் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன், உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து அப்போ உறுதுமையாக இருந்துச்சு. அம்மா அம்மா வந்து உழைச்சி வர்றதுக்கு இப்போ நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்கிறதுக்கான ஒரு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அம்மா வந்து பெட்டராக இருக்காங்க, பட் ஸ்டில் அந்த மெடிசன்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாக அம்மா கூட தான் இருந்தேன், அம்மாவை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் நான் ஃபுல் நைட் ஃபுல்லாக நான் பார்த்தேன். காலேஜ் ஃபுல்லாக அப்பாவும் தம்பியும் பார்த்துப்பாங்க, ஷிஃப்ட் மாறி ஷிஃப்ட் மாறி ஒரு 10 டேஸ் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் போய் எங்கள் அம்மா கூட எடுத்து பார்த்துட்டேன். அதெல்லாம் நீங்கள் கௌதி சோபி ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, நானும் மொத்தம் தூர தூரமாக இருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவர் நவம்பர் எண்ட் போல் அக்கா வந்து அம்மாவை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அக்கா பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால நான் இப்போ வந்துருக்கேன். இப்போ அக்கா அப்படி ஷிஃப்ட் மாதிரி அம்மாவை பார்த்தா அம்மா கொஞ்சம் இது எல்லாத்துலேருந்து ஒரு பிரேக் வேணும், ஒரு ரெஸ்ட் முதல்ல நிறைய வேணும். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் அன்னைக்கு அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் எனக்கு கொடுத்தது அண்டு கௌதம் எங்கள் அம்மா இப்போ கூட கௌதம் பார்க்கும்போது பாப்பா உயிரை காப்பாற்றுனானே அப்படின்லாம் கூப்பிடுறாங்க.
ஸோ கௌதம் அன்னைக்கு ஸ்டேஜ்லாம் அந்த முடிவுகள் எடுத்து அந்த நாங்கள்லாம் வந்து எமோஷ்னலி வீக்காக இருக்கும்போது மைண்ட் வேற பார்க்கல. அப்போ கௌதம் தான் தெளிவாக இந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் இது பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்த முடிவுகள் எடுத்து ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க ஃபேமிலிக்கு அதுவாக இருந்தான். ஸோ அப்போ தோணுச்சு எனக்கு ஒரு நல்ல சாய்ஸ் லைஃப்பில் எடுத்திருக்கேன்னா அது கௌதம் கல்யாணம் பண்ணுது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அந்த அந்த ஸ்ட்ரென்த் தேவைப்பட்டுச்சு. அது கௌதம் கிட்ட கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சாரி நான் ரொம்ப எமோஷ்னலாக இப்போ அந்த டாபிக் எடுத்தாலே நான் அழுதுகிட்டே பேசணும்னு நினைக்கிறேன். நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு முடியல. பிகாஸ் யாருக்கு அம்மா அப்பா எதுனாலும் தாங்கிக்க முடியும். ஸோ இப்போது எல்லாம் பெட்டராக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அம்மா பூர்ணமாக கூட மயங்காகலான்னு நம்பிக்கையோட நாட்கள் நகரத்து கொண்டிருக்கு. Thank you so much and love you all for all your love and prayers. நான் அதை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கைன்னா. நெக்ஸ்ட் நான் வந்து அந்த தீபாவளி விலாக் கார்த்திகை தீபம் விலாக்லாம் எடுத்தேன். பட் அதெல்லாம் நான் இப்போ டைம் 1 month ஆயிடுச்சு. ஸோ இது மேலே அதை எடிட் பண்ணி போடணுமான ஒரு டவுட்டும் இருக்குது. நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த விலாக் எடுத்தேன். பட் சுச்சுவேஷன் காரணமாக என்னால் அதை உட்காந்து எடிட் பண்ணலாம் முடியல. அம்மா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில். ஸோ நீங்கள் அதை இன்னும் பரவாயில்ல லேட் ஆனாலும் நான் பார்க்க ஆசைப்பட்றேன் தீபாவளி விலாக்கை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த விலாக்ஸ் நாங்கள் எடுத்ததெல்லாம் அவங்களை ஷேர் பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான். மற்றபடி வேண்டாம்னா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த விலாகில் பார்க்குறேன்.